Hi guys, I'm Afzal Ahmad, but I usually call myself in social media as Ozzy. So today English la edhum pesala. Modhalla vande Madawala Daw-kum enakkum enna sambandham endra modhalla solliren. Na Madawala Daw page ellarkum theriyum oru Sri Lanka la oru famous ana meme page. ப்ளஸ் அதே நேரத்தில் வந்து இப்போது கரண்ட்லி டிக்டாக் ட்ரோல்ஸ் அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால யாரும் நினைக்க வேணா நான் வந்து Madawala Daw-வோட பேஜ் அட்மின் இல்லைனா ஒரு எடிட்டர் அந்த மாதிரி பேஜ் ரோல்ஸில் ஏதாவது எனக்கு ஒன்று இருக்கிறதா யாருமே நினைக்க வேணும். எனக்கு எதுவும் இல்லை, எனக்கும் Madawala Daw-வுக்கும் சம்பந்தம் இந்த லைவ் மட்டும்தான். ஸோ இந்த லைவ் வந்து இந்த டைமில் நாங்கள் ஏன் பண்ணுறேன்றதுக்கான ரீசனை வந்து முடிவில், அதாவது இந்த லைவோட இந்த செஷனோட முடிவில் நான் வந்து சொல்கிறேன். அப்போ இன்றைக்கி நான் மெயினாக பேச போகிற விஷயம் என்னென்னா தமிழ் சினிமா அப்படின்ற ஒரு ஒரு கண்டென்ட்டை தான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து வெறுமனே இன்றைக்கி ஒரு நாளோட இந்த லைவ் செஷன், அதாவது லைவ் வந்து முடியுமான்றது வந்து அதையும் நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ பேசிக்கலி தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் இப்போது ஸ்ரீலங்கன் தமிழ் சினிமாவுடைய ஒரு 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 வரலாறே இருக்கிற 1960s, 70s, 80s வரைக்கும் ஸ்ரீலங்கன் தமிழ் சினிமாவுடைய ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்கிற, அது வோர் சம்மந்தமாக வோர் ஒரு பிரச்சனை அந்த இதனால் நிறுத்தப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி இப்போ தமிழ் சினிமான்ற வகையில் நாங்கள் எடுத்துக்கொண்டால் முதல்ல வந்து தமிழ்நாட்டில் இருந்து தானே இதெல்லாம் ஸ்டார்ட் ஆனது. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுண்டா, முதல் ஆரம்ப காலத்தில் வந்து தமிழ் சினிமா அப்படின்ற, இப்போ சினிமான்னு நம்ம பார்க்கும்போது தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த தியேட்டர் மோட் தானே. அதுக்கு முதல்ல வந்து கூத்து இல்லைனா ட்ராமான்ற செட்டப்பில் வந்து ஒரு வகையான, அதாவது படங்களாக இல்லாட்டியும் கதைகளாக வந்து ட்ராமா செட்டப்ஸில் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. பட் சினிமாண்டு பார்க்கும்போது ஸ்க்ரீனிங் மெத்தட் ஒன்று இருந்துச்சு. ஸ்க்ரீனிங் மெத்தட் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து டென்ட், இப்போ நம்ம டென்ட் கொட்டான்னு சொல்லுவோம். ஸோ டென்ட்டில் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப்பில் தான் அது ஆரம்ப காலத்தில் இருந்தது. ஸோ அதுக்கு பின்னால் இப்போ இருக்கிற டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு பின்னால் இப்போ நிறைய இப்போ டிஜிட்டல் சினிமா வரைக்கும் வந்தாச்சு, சரியா? ஆனால் அனலாக் கேமராலேருந்து டிஜிட்டல் கேமரா, ஸோ அது மூலமாக இப்போ மும்பை எக்ஸ்பிரஸ், கமல்ஹாசன் உலகநாயகனுடைய மும்பை எக்ஸ்பிரஸ் வரைக்கும் டிஜிட்டல் சினிமா உடைய ஒரு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னால் பார்க்கும்போது அந்தளவு பெரிய ஒரு டெக்னாலஜி வந்து இருக்கலை. ஆனால் இன்றைக்கி எப்படி இருந்ததுன்னா, ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை வந்து ஒரு படம் வருது, அது படம் வாரத்துக்கு முன்னாலேயே, அதாவது படம் வாரத்துக்கு முன்னாலே அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வீடியோஸ் இல்லைனா வந்ததுக்கு உடனே, வெள்ளிக்கிழமை படம் வந்தால் வெள்ளிக்கிழமை ஈவினிங் இல்லைனா அடுத்த நாள் சாட்டர்டே மார்னிங்கே வந்து ரிவ்யூ வீடியோஸ் பார்த்துட்டு, அதாவது படத்தை பார்க்குறதுக்கு முன்னால் படம் எப்படி இருக்க போகுதுன்ற எக்ஸ்பீரியன்ஸோடு தான் நான் இன்றைக்கி தியேட்டருக்கு போகிறோம். ஸோ டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஹேஸ் ரியலி ஹெல்ப்ட் திஸ் மச் அப்படின்றத விட அதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இன்றைக்கி ப்ளஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் மேலே ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஈரா அப்படின்னு பார்க்கும்போது 1948 தான் இலங்கைக்கு சுதந்திரம் கிடைச்சாலும், 1947 August 15 வரைக்கும் இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் இருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாலேயும், அதாவது எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மீடியம் வந்து எந்த ஒரு வீடுகள்லேயும் இல்லாத காலங்கள்லேயும் கூட இந்த சினிமாவுடைய வளர்ச்சி வந்து இருந்திருக்கு. ஸோ அது சம்மந்தமாக கொஞ்சம் பார்க்கும்போது 1918 ஃபர்ஸ்ட் எவர் சைலண்ட் தமிழ் மூவி வாஸ் ரிலீஸ்ட், அதாவது என்ன சொல்கிறது, பேசும் படங்கள் வாரத்துக்கு முன்னால் வந்து இருந்தது வந்து சைலண்ட் மூவிஸ் தான். அதில் எந்த ஒரு டயலாக்ஸுமே எந்த ஒரு ஈவன் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கூட இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து 1918 நட்ராஜ முதலியார்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்டோமொபைல் ஏஜென்ட் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு. ஆனால் 1918 1923 வரைக்கும் அவர் ஒரு சில படங்கள் எடுத்துகிட்டு அவருடைய மகனுடைய இறப்புக்கு பின்னால் அவருக்கு அதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வருது. ஸோ அவர் எடுத்த அந்த முதல் படத்தோட பேர் வந்து கீச்சக்கவாதம்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழ் படம், அதாவது இந்திய தமிழ் சினிமாவுடைய முதல் படம். ஸோ அதனாலேயே அவரை வந்து ஃபாதர் ஆஃப் தமிழ் மூவிஸ் அதாவது தமிழ் சினிமான்னு கூட அவர் வந்து அழைக்கப்பட்டார். ஸோ
ஆனால் சுவாமி கண்ட வின்சென்ட்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து 1905 ஆண்டுகள்லேயே ஊர் ஊராக போயிட்டு டென்ட் செட்டப்பில் வந்து ஸ்க்ரீனிங் மெத்தட் ஒன்று வச்சுருந்தார். ஸோ அந்த ஒரு செட்டப்பில் வந்து அதாவது டென்ட் சின்ன ஒவ்வொரு ஊர் ஊர்களில் வில்லேஜஸில் வந்து டென்ட் செட்டப்பில் ஸ்க்ரீனிங் மெத்தடில் அதாவது சைலண்ட் மூவிஸை மட்டும் அவர் ப்ளே பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து 1905களிலிருந்தே இருந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னால் வந்து ஸோ அந்த ஒரு செட்டப்புக்கு வந்து ஸ்க்ரீனிங் மெத்தடுக்காக வந்து அவர் யூஸ் பண்ண ஒரு சில ஒரு கெஜெட் வந்து என்னென்னு சொன்னால் காப்ரிட் ஜெட் பர்னர்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு இதை யூஸ் ஒரு மீடியம் மூலமாக தான் அதை வந்து ஸ்க்ரீனிங் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதுக்கு பின்னால் ரகுபதி வெங்கையா நாயுடுன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அதுக்கு பின்னால் கிட்டத்தட்ட அதே காலகட்டங்களில் தான் உள்ள வராரு. ஸோ அவர் மூலமாக என்ன நடந்ததுன்னு சொன்னால் 1905 கிங் ஜார்ஜ் V-க்காக வேண்டி பிரிட்டன்லேருந்து ஒரு க்ரோன் மெகாஃபோன்னு சொல்லக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து எடுத்துகிட்டு வராங்க. இந்த சைலண்ட் மூவிஸை வந்து ப்ளே பண்ணும்போது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் போட்டு அதை கொஞ்சம் இது பண்ணுறதுக்காக வேண்டி. ஸோ அப்போ வந்து எந்த ஒரு டயலாக்ஸும் இல்லாத காலத்தில் அந்த மூவிஸில் வந்து சைலண்ட் மூவிஸில் எந்த ஒரு டயலாக்ஸும் இல்லாத காரணத்தினால இந்த செட் ஆஃப் என்ன சொல்கிறது அந்த அந்த வித் த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அது வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருந்திருக்கு. அது ஒரு நல்ல ஒரு ரீச்சாக இருந்திருக்கு. ஸோ ரகுபதி வெங்கைய நாயுடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை வாங்குறாரு. அவர் வாங்கி அவரோட ஹைகோர்ட்ஸில் வந்து முதல்ல ஸ்க்ரீனிங் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா வந்து பர்மா ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளுக்கெல்லாம் அவர் வந்து வந்து அதாவது போயிட்டு ஸ்ரீலங்காவுக்கு வந்து மற்ற பர்மா மாதிரியான நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு ஸ்க்ரீனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ தான் சவுத் ஏஷியாவில் வந்து முத முதல்ல இந்த அதாவது சைலண்ட் மூவிஸோட ஸ்க்ரீனிங் ஸ்டார்ட் ஆகுது. அது ரகுபதி வெங்கையா நாயுடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நபர் மூலமாக அவருடைய யூனிட் மூலமாகவும் ஒரு பெரிய ஒரு ரீச் ஒன்று வருது. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஸ்ரீலங்காவில் அதாவது படங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்க்ரீனிங் மெத்தட் வந்து இது மூலமாக வந்திருக்கலாம்னு சொல்கிற ஸோ இவர் ஸ்ரீலங்காவுக்கு வந்ததாக சொல்லப்பட்டதுனால ஸ்ரீலங்காவில் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் 1910-14 வரையில காலங்களில் வந்து ரகுபதி வெங்கையா நாயுடு மூலமாக ஸ்க்ரீனிங் மெத்தட் உண்டு அதாவது சினிமா ஸ்க்ரீனிங் மெத்தட் உண்டு இருந்திருக்கலாம் என்ற ஒரு கூற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்கும் பின்னால் 1914 வந்து ரகுபதி வெங்கையா நாயுடுன்னு சொல்லக்கூடிய அதே நபர் வந்து என்ன பண்ணுறாருன்னா முதல் ஒரு தியேட்டர் வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு, ஒரு கட்டுறாரு. ஸோ அவர் தான் முதல் இந்தியன் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பில்ட் தேர் ஆன் தியேட்டர். ஸோ அதுக்கு பின்னால் நிறைய அந்த சைலண்ட் மூவிஸோட இரா அப்படியே கண்டினியூ ஆகுது. கடைசி காலங்களில் சைலண்ட் மூவிஸோடைய கடைசி காலங்களில் என்ன நடக்குதுன்னா ட்ராமா ஃபிலிம்ஸ் செட்டப்புக்கு அது மாதிரி சைலண்ட்லேயே ட்ராமா ஃபிலிம்ஸுக்கு அதாவது ஒரு 1 hour ரேஞ்சுக்குள்ளே 1 hour டைம் ஃப்ரேமுக்குள்ளே உள்ள ஒரு சில இதுகள் வந்து மூவிஸ் வந்து இம்போர்ட்டட் மூவிஸாக அது வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு கீழே அவர் அப்போது அந்த இந்த மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் வந்துட்டுருக்கும் போது க்ரோன் மெகாஃபோன் அந்த மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் வந்துட்டுருக்கும் போது இது எல்லாத்தையும் எக்ஸாமின் பண்ணி அனலைஸ் பண்ணேன். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா நட்ராஜ முதலியார்ன்னு சொல்லி 1918 வந்து முதல்ல ஒரு படம் தமிழ் மூவி அதாவது சைலண்ட் தமிழ் மூவி எடுத்தவர் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து எக்ஸாமின் பண்ணவர் வந்து பூனா இந்தியாவில் பூனாவுக்கு போயிட்டு இது சம்மந்தமான டெக்னாலஜிக்கல் திங்ஸ் எல்லாத்தையும் வந்து படிச்சுட்டு அவர் வந்து முதல் படம் எடுக்கிறார். ஸோ அதுதான் ஒரு தமிழன் எடுத்த முதல் படம். ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட அதாவது நட்ராஜ முதலியாருக்கு பின்னால் வந்த ஏ நாராயணன் சொல்லக்கூடிய ஒரு இன்னொரு என்ன சொல்கிறது மூவியில் அதாவது தமிழ் சினிமாவுடைய ஒரு லெஜெண்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 படத்துக்கு பக்கத்தில் அவர் எடுக்கிறார். ஸோ அதுக்காக அதுக்கு அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியாகவும் அவருக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸையும் வழங்கினவங்களாலும் இருந்தது வந்து ஜென்ரல் பிக்சர்ஸ் கார்பரேஷன் சொல்லக்கூடிய ஜிபிசி அப்படின்ட்டு. ஸோ ஜிபிசி வந்து வெறுமனே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு அகாடமி மாதிரி பண்ணுறாங்க. ஸோ ஃபிலிம்ஸ் சம்மந்தமாக அந்த காலகட்டத்தில் இருந்த மூவி சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மை வந்து ஜிபிசி பண்ணி கொடுக்குது. ஸோ அதுக்கு பின்னால் ஜிபிசியில் படித்து வந்தவங்க வந்து நிறைய படங்கள் எடுக்கிற சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ நிறைய ஹார்ட் ஒர்க்ஸுக்கு பின்னால் இந்த மாதிரி டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இதெல்லாம் நடந்ததுக்கு பின்னால் அதாவது இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாலேயே ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் இராலேயே வந்து முத ஸ்டார்டம் ஒன்று வருது.
ஸோ ஸ்டார்டம் என்று சொல்லும்போது இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ரஜினிகாந்துக்கு முன்னால் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் தமிழ் சினிமாவுடைய முதல் சூப்பர் ஸ்டார் வந்து எம்கேடின்னு சொல்லக்கூடிய எம்கே தியாகராஜ பாகவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். ஸோ இவர் எப்படின்னு சொன்னால் 1934 1959 வரையில் தான் அவர் படம் நடிச்சிருக்கிறாரு. 14 படங்கள் ஏழு படங்கள் வந்து பிளாக் பஸ்டர்ஸ். அதுலேயும் ஹரிதாசுன்னு சொல்லக்கூடிய ஒரு படம் 1944 வெளியான படம். அது வந்து அந்த காலத்திலேயே வந்து கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபீஸ் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அந்தளவுக்கு பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டாராக அந்த காலத்தில் இருந்தார். ஆனாலும் அந்த காலத்தில் வந்து அந்த ஒரு காலகட்டத்தில் தான் எம்கேடியோட காலகட்டத்தில் தான் அதாவது சைலண்ட் மூவிஸில் இருந்துட்டு பேசும் படங்கள் வர ஆரம்பிக்குது. பேசும் படங்கள் வர ஆரம்பித்த காலகட்டத்தில் அது வெறுமனே பேசும் படங்களாக மட்டும் இல்லாமல் அது எல்லாமே பாடும் படங்களாக தான் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அவருக்கு எம்கேடிக்கு கண்டெம்பரரியாக காம்படிஷனாக இருந்தது வந்து பியூ சின்னப்பான்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஆக்டர். ஸோ எம்கேடிக்கும் பியூ சின்னப்பாவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு சொன்னால் பியூ சின்னப்பா வந்து நல்ல ஒரு நடிகனாக இருந்தாலும் எம்கேடி வந்து ஒரு ஸ்டார்டம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த காலகட்டத்தில் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு காம்படிஷன், அதாவது எம்கேடிக்கு 2 வருஷத்துக்கு பின்னாடி தான் பியூ சின்னப்பான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நபர் அறிமுகமாகிறார். ஆனாலும் ரெண்டு பேருமே வந்து கர்நாடக சிங்கிங் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து ஓகே சாரி ஃபார் த இன்ட்ரடப்ஷன். ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து காம்படிஷனாகவே இருந்தாலும் அது வந்து ஒரு ஹெல்தியான காம்படிஷனாக இருந்திருக்கலாம். ஸோ அந்த ஒரு சில இதுகளுக்கு பின்னால் பியூ சின்னப்பா அவங்களோட காலத்துக்கு பின்னால் வந்து ஏவி மையப்ப செட்டியார்னு சொல்லக்கூடிய ஏவிஎம் தியேட்டர்ஸ், இன்றைக்கும் நாங்கள் எல்லா படங்கள்லையும் பார்க்கக்கூடிய பழைய படங்கள் எல்லாத்துலேயும் மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு இது வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இந்த ஏவிஎம் ப்ரொடக்ஷன் வந்து அதுக்கு பின்னால் வந்தது தான். இந்த ஏவிஎம் ப்ரொடக்ஷன் இல்லைன்னா கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவுடைய அதாவது வளர்ச்சிக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமாக இருந்திருக்கலாம். ஸோ ஏவிஎம் ஏவி மையப்ப செட்டியாருடைய கண்ட்ரிபியூஷன் டு தமிழ் சினிமா இஸ் இம்மென்ஸ். கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதுன்னா ஒரு நடிகை வந்து ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் நான் சொன்ன மாதிரி பாட்டுகள் தான் அதிகமாக இருக்கும். அந்த பாட்டுகள் அதிகமாக இருக்கிற காலத்தில் அந்த நடிகை வந்து நடிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் அழகானவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு பாடல் வந்து சரியான முறையில் அதாவது அமையலை. ஸோ அப்போ தான் பிளேபேக் சிங்கிங்ன்ற ஒரு விஷயத்தை வந்து ஏவி மையப்ப செட்டியார் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் மூலமாக வருது. அதுக்கான காரணம் நான் சொன்ன மாதிரி பாட முடியலைன்றதால். ஸோ அன்னைக்கு வந்து அந்த ஒரு சிச்சுவேஷன் நடக்கலைண்டா, அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கலைண்டா, இன்றைக்கு வரைக்கும் பிளேபேக் சிங்கிங் இருந்திருக்குமா இல்லையான்றது வந்து கேள்விக்குறி தான். ஸோ அதே போல் பிளேபேக் சிங்கிங் வந்ததுக்கு பின்னால் படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கேப்ஸை வந்து ஃபில் பண்ணணுன்றதுக்காக பிஜிஎம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஏவிஎம் தியேட்டர், அதாவது ஏவிஎம் ஐயப்ப செட்டியார். ஸோ அன்றைக்கி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் முதல்ல பிஜிஎம்னு சொல்லக்கூடிய பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த ஒரு செட்டப். ஸோ அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் ஒரு ஹீரோ நடந்து வந்தாலும் சரி, ஒரு மாசான சீனாக இருந்தாலும் சரி, ஒரு என்ன சொல்ல ஒரு ரொமான்டிக்கான சீனாக இருந்தாலும் சரி, பிஜிஎம் வந்து இட் பிளேஸ் அ இமென்ஸ் ரோல். அந்த பிஜிஎம் தான் எங்களுக்கு அந்த ஒரு சீனுக்கான ஒரு ஃபீலை எலவேட் பண்ணி கொடுக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் அதுக்கான மொத்த காரணமும் ஏவி மையப்ப செட்டியாராக தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கு பின்னால் தான் இப்போ ஸோ எம்கேடி பியூ சின்னப்பான்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு கண்டெம்பரரி மூலமாக வந்த அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, ஸ்டார்டம் அவங்க மூலமாக வந்த ஃபேஸ் வேல்யூ தான் அதுக்கு பின்னால் சொன்ன மாதிரி எம்கேடி எம்கே தியாகராஜ பாகவர் பியூ சின்னப்பா டிஆர் மகாலிங்கம் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் அதுக்கு பின்னால் இருக்கிற ஜெமினி கணேசன் இப்போ கரண்ட்லி இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கட்டும், உலகநாயகனாக இருக்கட்டும், இல்லைனா தளபதியாக இருக்கட்டும், அதுக்கு பின்னால் வந்த மக்கள் செல்வன் அந்த மாதிரியான ஒரு செட் ஆஃப் ஆக்டர்ஸாக இருக்கட்டும், இந்த ஃபேஸ் வேல்யூவுக்காக இந்த ஒரு ஆக்டர் நடித்தா இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வரும், இந்த ஒரு ஆக்ட்ரஸ் நடித்தா இந்த மாதிரியான ரீச் இருக்கும்ன்ற அந்தளவு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, அதெல்லாம் வரதுக்கு ரீசனாக ஒரு பெரிய உறுதுணையாக இருந்தது வந்து ஏவிஎம் தான். ஸோ இது வந்து இப்போ இன்றைக்கு வரைக்கும் இப்போ காலகட்டத்து வரைக்கும் இதுதான் கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவுடைய வரலாறு. இது எப்படி எந்த மாதிரியான ஒரு க்ரோத் இருந்ததுன்றதுக்காக தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1934 1959 வரையில் எம்கேடி என்ன சொல்லக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார் இருந்ததாக நான் சொன்னேன். ஸோ அந்த காலகட்டத்திலேயே வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் சினிமா வந்து இருந்திருக்குன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1951 ஆண்டு தான்
அதாவது ஒஃபீஷியலாகவோ அன்அஃபிஷியலாகவோ 1951 ஆண்டு தான் ஸ்ரீலங்காவுடைய தமிழ் சினிமா வந்து ஸ்டார்ட் ஆனதாக ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மையா இல்லையான்றது எல்லாத்தையும் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷத்துக்கு பின்னால் தான் 1960களில் தான் பெரிய அளவில் படங்கள் வரதுக்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு சிச்சுவேஷன் அமையுது. ஸோ 1960களில் கிட்டத்தட்ட 6 படம் வருது. அந்த கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்து கேப்பு கொள்ளுங்க, 1962 1968 வரைக்கும் அந்த ஒரு கேப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 படங்கள் வருது. இன்றைக்கு வரைக்கும் ஸ்ரீலங்காவில் ஷூட் பண்ண படங்கள் ப்ளஸ் அதாவது மெயின் ஸ்ட்ரீமாக ஷூட் பண்ண ஸ்ரீலங்கன் மூவிஸ் ப்ளஸ் ஸ்ரீலங்கன் மேட் மூவிஸ்ன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 40 அதாவது இன்னும் வெளிவரத்துக்கு இருக்கிற மூவிஸே கவுண்ட் பண்ணால் கூட ஒரு 50 படம் தான் வருது. ஸோ அந்த காலகட்டத்தில் ஃபேமஸாகவும் அதாவது ஓட்ட ரீதியாக நாங்கள் ஓடும் இந்த படம் நல்லா ஓடிச்சுன்னு சொல்ல முடியல அந்த மாதிரி ஓடின படங்களில் கோமாளிகள்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு படம் பிஹெச் அப்துல் ஹமீதெல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான படங்கள் கூட ஸ்ரீலங்காவில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி இருக்குது. ஸோ அந்த அதாவது சொல்ல வர விஷயம் என்னென்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் மூவிஸுக்கான ஒரு மார்க்கெட் ஒன்று நம்ம நாட்டுக்குள்ளே இருந்திருக்கு சரியா. ஆனாலும் அது ஒரு அந்த யுத்த காலகட்டங்களில் நிறுத்தப்பட்டதுனால அதுக்கு மேலே வந்து சரியான முறையில் அந்த மூவி எக்ஸ்பீரியன்ஸஸாக இருக்கட்டும் எக்ஸ்பெரிமெண்ட்ஸாக இருக்கட்டும் சரியாக நடக்கலை தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் நான் ஏன் இப்போ பேசுகிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் உங்களுக்கு. ஸோ இது இவன் ஏன் இவ்வளோ நேரம் இதை பற்றியெல்லாம் பேசுகிறான் அப்படின்ற ஒரு சில கேள்விகள் வரலாம். ஸோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்டா, இந்த ஒரு செட் ஆஃப் மூவிஸ் இருக்கு இல்லையா, 1960களிலிருந்து 1980கள் வரைக்கும் எடுத்த மூவிஸாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக வந்த கோமாளி கிங்ஸ் 2018 வந்த கோமாளி கிங்ஸாக இருக்கட்டும், அதுக்கு பின்னால் இப்போ வரதுக்கு இருக்கிற ஒரு சில மூவிஸ் இந்த மாதிரியான மூவிஸாக இருக்கட்டும், இதனுடைய சக்ஸஸ் வந்து ஸ்ரீலங்கன் மூவிஸை நாங்கள் வந்து எப்போ மெயின் ஸ்ட்ரீமாக இந்தியன் மூவிஸோட இந்தியன் தமிழ் மூவிஸோட கம்பேர் பண்ணுறோமோ அப்போ வந்து நமக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு சக்ஸஸ் அதனுடைய சக்ஸஸ்ன்றதை தாண்டி அதனுடைய அந்த கம்பேரிசன் வந்துட்டால் அதுக்கான வலி வந்து கம்மியாயிடும். அதான் என்னோடய பாயிண்ட்டு. ஸோ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கலாம். இப்போ ஒரு ஸ்ரீலங்கா இருக்கிற சிச்சுவேஷனில் வந்து யூடியூபர்ஸ் யங் யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்க நிறைய யூடியூப் எல்லாருக்குமே தெரியும், நிறைய அதாவது நியூ இன்னோவேட்டிவ் ஐடியாஸோடு வரக்கூடிய யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான யூடியூபர்ஸுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு பெட்டர் பிளாட்ஃபார்ம் வந்து மெயின் ஸ்ட்ரீமாக சினிமா ஒரு பிளாட்ஃபார்மாக அமைஞ்சதுன்னா அவங்க மூலமாக இந்த சினிமாவை வந்து நமக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு சில நல்ல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று அப்படி பண்ணும்போது என்னோட பர்சனல் ஐடியாவை நான் சொல்கிறேன், இதுவரைக்கும் நான் பேசுனது கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃபேக்ட்ஸை வச்சு தான் நான் பேசியிருக்கிறேன். நான் வந்து ஐம் நாட் அ ஜீனியஸ் சினிமா ஜீனியஸ் என்னன்னால் பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃபேக்ட்ஸை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது இப்போது நாங்கள் வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் சினிமாவை டிரெக்டாக போயிட்டு இந்தியன் தமிழ்நாட்டில் உள்ள இந்தியன் தமிழ் சினிமாவோட கம்பேர் பண்ண போனால் என்ன நடக்கும்னா அந்த மாதிரியான அதாவது நாங்கள் வந்து எங்களுக்கான ஒரு ஸ்கோப் வந்து நிறைவாயிடும். ஸோ அதுக்குள்ளே மட்டும்தான் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோமே ஒழிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு கண்டென்ட் ட்ரிவனாக போகிறதுக்கான வாய்ப்புகள் வெரி ரேவாக தான் இருக்க போகுது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கொண்டா மலையாளம் தமிழ் சினிமா மலையாளம் சினிமாவை எடுத்துக்கொண்டிங்கன்னா ப்ரொடக்ஷன் வேல்யூ வெரி என்ன சொல்கிறது லோ பட்ஜெட் மூவிஸ் வந்தாலுமே கண்டென்ட் ட்ரிவனாக இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் நிறைய பேர் மலையாள படம் பார்க்குறோம். ஸோ கண்டென்ட் ட்ரிவனாக நிறைய விஷயங்கள் அங்கே போயிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான படங்கள் ஸ்ரீலங்காவில் நமக்கு பண்ண முடியும்னு சொன்னால் அதுக்கான இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தமிழ் மூவி ஒன்று ஒரு மாஸ் மசாலா மூவி ஒன்று எடுக்கிறதுன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் எடுக்கிறதுன்னு சொன்னால் அது ஒரு 1 or 2 months பேசப்படலாம். ஆனால் கண்டென்ட் ட்ரிவனாக ஒரு படம் அதாவது சொல்லும்போது இது திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ மூவி இது யதார்த்தமான ஒரு கதை அப்படின்னு சொல்கிற அளவில் நாங்கள் ஏதாவது ஒரு படம் ஸ்ரீலங்காவில் ஒரு சில படங்கள் வந்ததுன்னா ஒரு 10 வருஷம் கழித்து பார்க்கும்போதும் இது வந்து திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ மூவி இது எங்களோட வாழ்வியல் தானே அப்படின்ற மாதிரி ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கும். ஸோ அந்த படங்கள் வந்து எவ்வளோ காலமாக இருந்தாலும் வாழும்ன்ற அந்த படங்கள் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாதிரியான கண்டென்ட் ட்ரிவன் மூவிஸுக்கு ஸ்ரீலங்காவில் ஸ்கோப் இருக்கா இல்லாமெல்லாம் இல்லை, வாய்ப்புகள் இல்லாமல் அழையிற நிறைய பேர் இருப்பாங்க, வாய்ப்புகள் கிடச்சி சரியான முறையில் அதை வந்து பிச் பண்ணிக்கொள்ள தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான
எல்லாருக்கும் சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் அமைஞ்சதுன்றால் ஸ்ரீலங்காவில் தமிழ் சினிமா, இப்போ சிங்கள சினிமா ஒரு செட் ஆஃப் மூவிஸ் வருது, வெதர் இட் பி அதாவது இந்தியன் சினிமாவிலிருந்து காப்பி பண்ணதாக இருக்கட்டும், இல்லாமல் அவங்களுடைய ஓன் கதையாக இருக்கட்டும், ஆனால் ஏதோ ஒரு முறையில் அது வந்து போயிட்டுருக்கு. தமிழ் சினிமாவை வந்து இன்னும் ஸ்ரீலங்காவுடைய தமிழ் சினிமா வந்து இன்னும் கொஞ்சம் வளரணும்ன்றது வந்து எனக்கு என்ன மாதிரி நிறைய பேருக்கு ஒரு ஒரு ஆசையாக கூட இருக்கலாம். ஸோ அப்படியானவங்களுக்கு அவங்கள் சார்பாக நான் பேசுகிறதாக நினச்சிக்கொள்கிறேன். ஸோ கண்டென்ட் ட்ரிவனாக ஒரு சில மூவிஸ் வர்றது நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ இந்த ஒரு லைவ் வந்து இந்த ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு லைவ் இதனோட முடிய போகிறதில்ல, இனிமேல் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இது நான் முதல்ல பண்ணது என்ன எதுக்காகன்னு சொன்னால், ஒரு சினிமா சம்மந்தமாக எனக்கு எனக்கு இருக்கிற ஒரு சில நாலேஜை வந்து ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எனக்கு இருக்கிற இந்த லைவ் பண்ணுறதுல இருக்கிற ஒரு ஸ்க்ரீன் ஃபியர் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதையும் கொஞ்சம் உடைக்கணுன்றதுக்காக தான். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பை தி எண்ட் ஆஃப் திஸ் வீக், இந்த ஃப்ரைடேலேருந்து ஒரு சில கன்வர்சேஷன்ஸ் வித் ஒசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் நாங்கள் பண்ண போகிறோம். அதாவது மடவலடா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேருந்து பேஜ்லேருந்து ஒரு சில வீடியோஸ் நாங்கள் பண்ண போகிறோம். அதில் வந்து முதல் எங்களோட கெஸ்ட் வந்து வரப்போகிறது சீஸ் கொத்து சேனல்லேருந்து சீஸ் கொத்து ஸ்டார் ஆதில் வரப்போகிறாரு. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஜோபர்னானா வரப்போகிறாரு. ஸோ அது அதிலிருந்து அப்படி ஒவ்வொரு ஸ்ரீலங்கன் யங் யூடியூபர்ஸ் எல்லாரையும் வீடியோ பண்ணுற மாதிரி, அதாவது கன்வர்சேஷன் வித் ஒசியில் வந்து இன்வைட் பண்ணி அவங்க மூலமாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம், அவங்ககிட்ட நிறைய விஷயம் பேச போகிறோம். ஸோ அதுக்கு மடவலடா பேஜுக்கு இதுவரைக்கும் அன்பு காட்டி அவங்களோட அதாவது ஷேர்ஸ் மூலமாகவும் ரியாக்ஷன்ஸ் மூலமாகவும் அதாவது உங்களுடைய எல்லா வகையான அன்பையும் தந்து கொண்டிருக்கிற நீங்கள் வந்து இதுக்கு பிறகு வர போகிற இந்த ஒரு கண்டென்ட் ட்ரிவன் விஷயம், அதாவது இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு நல்ல ஒரு கோர்ஸுக்காக ஆதரவு தருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இனிமேல் அதாவது வரப்போகிற காலங்களில் முதல்ல ஆதில் வருவார், அதுக்கு பின்னால் இன்னும் கொஞ்சம் பேர் அப்படி நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதுக்காக வேண்டி மக்களான உங்களோட அன்பு தேவை, உங்களோட சப்போர்ட் மிச்சம் தேவை. ஸோ அதெல்லாம் எதிர்பார்த்து இருக்கிறோம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், இல்லைனால் அதாவது இந்த ஒரு செஷன் நான் என்ன சொல்லணும்னு நினச்சனோ அதை சொல்லிட்டேன். இதுக்கு மேலே யாரா அதாவது மக்களாகிய நீங்கள் வந்து யாரை ஒரு கன்வர்சேஷனுக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுறீங்களோ அவங்கள வந்து நாங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ மடவலடா பே இந்த குரூப் இதுக்கு வந்து நீங்கள் டிஎம்ஸ் மூலமாக அந்த விஷயங்களையும் தெரிவிக்கலாம். ஸோ பேசிக்கலி ஐ திங்க் நான் வந்து சொல்லணும்னு நினச்ச விஷயத்த சொல்லிட்டேன். இன்னொரு லைவ் செஷனில் இன்னொரு நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.